எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த லாங் வீடியோ புதன்கிழமை ஒரு லஞ்ச் ரொட்டீனோடு சேர்த்து எங்களோட ஆரி பிளவுஸ் கலெக்ஷன், அதாவது சிம்பிள் டிசைன்லேருந்து ரொம்ப ஹெவி டிசைன் ஆரி பிளவுஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அது போக நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்தது, நான் எப்படி ஆரி கற்றுக்கிட்டேன், எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி போன வாரம் நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது போக இன்னும் சில பேர் உங்களோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கூட என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். குட்டீஸோட டாய்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா இல்லைனா 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டியாச்சு நான் இந்த மாதிரி மிஷினில் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். என்னோட மிஷின் பற்றி இன்னுமே நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்ருந்தீங்க. இது வந்து எல்ஜி பிராண்டோடது டாப் லோடு, நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதிலே நார்மல், ஜென்டில் வாஷ், குயிக் வாஷ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் எப்போவுமே நார்மல் செலக்ட் பண்ணிக்குவேன். நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லெவல் அப்புறம் டைம் எல்லாமே செட் பண்ணி வந்துடும். இன்னொன்று வந்து மேனுவலாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். வாட்டர் லெவல் எவ்வளோ வேணுங்கிறத மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம துணி வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற டைம் செட் பண்ணலாம். ரின்ஸ், ஸ்பின் இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கான டைமை வந்து நம்மளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து குயிக் வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டாய்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் துவைக்க வேண்டாம். குயிக் வாஷ்ங்கிறது வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே துவைச்சி வந்துடும். இப்போ நம்ம கம்மியாக துணியெல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் மிஷினில் துவைக்கும் போது ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமான்னு சொல்லி கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். மெயினாக நம்ம இந்த மாதிரி துவைக்கும் போது கொஞ்சம் விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த டாய்ஸில் வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து க்ளோஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் அது ஓப்பனில் இருந்ததுன்னா உள்ளே இருக்க பஞ்செல்லாம் வெளியில் வந்துடும். அது போக டாய்ஸ் எங்கேயாவது சின்னசாக டேமேஜ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து மிஷினில் போடக்கூடாது. நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் மிஷினில் போட்டு எடுத்தோம்னா எதுவுமே ஆகாது, அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டாலே போதும். அன்றைக்கி லஞ்சுக்கு என்னோடய ஃபேவரேட் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நல்லம்பட்டி சிக்கனும், அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து சிக்கனோட எலும்பெல்லாம் போட்டு ஒரு தண்ணி குழம்பு செய்வோம், அந்த ரெசிபியும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நாட்டுக்கோழிக்கு சொல்லி வச்சுருந்தோம், அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ரெசிபிக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும், அதனால தான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்படின்னா உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த செராமிக் ஸ்பூன் ரெஸ்ட் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன், 170 ரூபீஸ்னு. இது எதுக்காகனா, இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த கரண்டியெல்லாம் டக்குன்னு கவுண்டர் டாப்பில் வச்சுருவோம், அதுக்காக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். ஆனால் என்னென்னா அட் அ டைமில் ஒரு கரண்டி தான் வைக்க முடியும், இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் பிளேட் கூட வச்சிடலாம். இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேட் வச்சுருப்பேன், அதில் தான் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது உள்ள கரண்டி எல்லாம் வைப்பேன். சாப்பாட்டுக்கு பொன்னி அரிசி தான் வேக வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். எப்படி வந்து சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து முடிக்கிறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆகிடும். எனக்கு இந்த ஒலை கொதிக்கும் போது அரிசி போட்டு ஒரு நிமிஷத்தில் அதை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த அரிசி அப்படியே ஊறின மாதிரி இருக்கும், அதனால தான் ஒரு 2 கரண்டி அதை எடுத்துக்கொண்டு வச்சு உரிச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டு இருந்தேன். வீடு ரொம்ப அமைதியாக இருந்து, குட்டி ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, ஹஸ்பண்டுமே அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு கம்பெனி கொடுக்கறது டிவி மட்டும்தான், அதுலேயும் வந்து மெயினாக இந்த 80s 90s் பாட்டு ஓடிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து வேலை நடந்த மாதிரி இருக்கும். டிவி பார்த்துட்டே கொஞ்சம் பொறுமையாக தான் வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளவே சாதமும் வெந்துடுச்சு, அதை அப்படியே வடிக்க போட்டாச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். நம்ம நாட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒன்றும் புதுசு கிடையாது, இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசண்டாக பாண்டிச்சேரியில் கூட ஒரு 9 வயசு குழந்தைய வந்து கொடூரமாக கொலை பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன தான் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு அதை பெருமையாக பேசினாலும் பயப்படுற ஒரே விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கா வெளியில் போனால். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம மனசில் வந்து எப்போவுமே ஒரு பயத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். 2 கெட்டவங்க இருக்கிற இடத்துல 1000 நல்லவங்களும் இருக்க தான் செய்வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைய நம்ம தான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில். எப்படி இப்போ நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி கட்டாயம் ஆம்பளை பசங்களுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைங்களை அவங்க வந்து எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம செய்யக்கூடிய ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாம்பட்டி சிக்கனுக்கு ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 2 ஸ்பூன் தனியா கூட, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, இவ்வளோதான். இதை நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஆறினதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி குழம்புக்கு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுலேயுமே 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன், நல்லாம்பட்டி, அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் வந்து. இது எல்லாமே நான் இந்த கோயம்புத்தூரில் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு பழகினது தான். நிறைய பேர்த்துக்கு 6 வருஷம் படித்தேன்னு சொல்கிறீங்க, ஹாஸ்டலில் படித்தேன்னு சொல்கிறீங்க, என்னக்கா படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து பிஇ முடிச்சுட்டு எம்இ இந்த 2 கோர்ஸுமே கோயம்புத்தூரில் தான் படிச்சிருந்தேன். ஸோ டோட்டலாக 6 இயர்ஸ் நான் வந்து ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அன்றைக்கும் நாட்டுக்கோழி கிடைக்கும். அதுக்கப்புறம் பிராய்லரில் செய்கிறது மாதிரியான சிச்சுவேஷன் தான். என்ன பண்ணுறது, நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு இது பண்ணுற துரோகம் தான், ஆனாலும் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம சைட் பை சைடு 2 டிஷ்ஷஸும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் சிக்கனோட போன் பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம செய்யும்போது அதில் சீரகம், மிளகு, வெந்தயம், அரிசி இதெல்லாமே போட்டு தானே ரெடி பண்ணுவோம். அதில் 1-2 ஸ்பூன் சேர்த்துட்டு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் வேக விட்டுடலாம். இப்போ இந்த நல்லம்பட்டி சிக்கனுக்கு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் விதை எடுத்து வச்சுருப்போம், அதை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1-2 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தோட பச்சை வாசனை போனதும் நம்ம வந்து சிக்கன் பீஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி குழம்புக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு 5-10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு லாஸ்ட்டாக தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக மல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த குழம்பு ஒன்று இருந்தால் போதும், ரைஸ் அதுக்கப்புறமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து இந்த நல்லம்பட்டி சிக்கனுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா, இது சேர்த்ததுமே அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். உப்பை வந்து சரி பார்த்துட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெயில் கொஞ்சமாக பூண்டும் காஞ்ச மிளகாவையும் பொறிச்சு சேர்த்துட்டோன்னா சூப்பரான நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் டிஷ் வந்து ரெடி ஆகிடும். இந்த தண்ணி குழம்பு கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா, அந்த சட்டியில் இருக்கக்கூடிய கிரேவி எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக அந்த கிரேவியை அந்த சட்டியிலே வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடை உள்ளே போட்டு 4-5 பெரட்டி அப்படியே சுட சுட பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? யாரெல்லாம் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே மீன் குழம்பு, மீன் அவியல், அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி சிக்கன் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி தான் சுட சுட அந்த சட்டி சோறு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவியாக இருந்தது. அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடித்ததும் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கையோடையே வாஷ் பண்ணி வச்சுருவேன். நான் எப்போவுமே அப்படி தான் சமையல் முடித்த உடனே அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அந்த சிங்கில் பாத்திரம் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது, அது என்னன்னு தெரியல, அப்படியே பழகிடுச்சு. அந்த ஒரு வேலையை நம்ம முடிச்சு வச்சிட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். கிச்சனும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் ரூல், நம்ம வந்து கிச்சன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்பப்போ சமைக்கிற பாத்திரத்தை அந்த சமையல் முடிஞ்சதுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். மொத்தமாக வச்சுட்டு நைட்டு பார்த்துக்கலான்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கையோட நான்வெஜ்லாம் சமைக்கிற டைமில் டைம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அந்த கவுண்டர் டாப்பையும் அப்படி மேலோட்டமாக அந்த கேஸ் ஸ்டவ்வையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நைட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது வரைக்கும் கிச்சனை பற்றின எந்த ஒரு தாட்டும் இருக்க வேண்டாம், ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டு நாள் முன்னாடி டைனிங் டேபிளில் போடுறதுக்கு அந்த டேபிள் கவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தது ரிசீவ் ஆயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கவர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அது கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால டைனிங் டேபிளோட மேட்ச் ஆகுது. ஸோ அந்த கிழிஞ்சு இருக்கிற இடம்லாம் பெருசாக தெரியல. அது போக போக குட்டீஸெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிச்சு பார்த்து பார்த்து ரொம்பவே நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. அதை மாற்றிடலான்னு சொல்லி தான் இந்த வாட்டி ஒயிட் கலரில் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலரில் ஃப்ளோரல் வச்சுருந்தது.
இந்த டைனிங் டேபிள் கவர் வந்து கிளாத் கிடையாது, இது வந்து ஒரு லெதர் டைப்பில் இருக்குது. நான் எதுக்காக இந்த லெதர் டைப் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் சிந்தனும் அப்படின்னா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இதே துணி மாதிரி மெட்டீரியலில் நம்ம போட்டிருந்தோம்னா அது உடனே மாற்றுறதுக்கு இன்னொரு ஸ்பேர் வச்சுக்கணும், அதே சமயத்தில் துவச்சி துவச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சுனால லெதர் டைப்பே வாங்கிட்டேன். இந்த டைனிங் டேபிள் வந்து பிளாஸ்டிக், இது வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. எங்கள் கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் வந்து வீட்டுக்கு டைனிங் டேபிள்னு சொல்லி வாங்கினதே இந்த பிளாஸ்டிக் டைனிங் டேபிள் தான். அது என்னமோ தெரியல, இவ்வளோ வருஷம் ஆனாலும் அது எந்த டேமேஜும் ஆகாமல் எங்கள் கூடவே இருக்குது. புது டைனிங் கவர் போட்டதும் அந்த லுக்கே என்டையராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் கலர், இது அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒயிட் கலரில் இருந்ததுனால. டாய்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி பளிச்சுன்னு இருக்குது. ட்ரை ஆப்ஷனும் இருக்கிறதுனால முக்கால்வாசி இந்த டாய்ஸ் எல்லாமே ட்ரை ஆகி தான் வரும். வெயிலில் காய வைக்கணும்னு கூட இல்லை, நம்ம ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சாலே ஒரு மணி நேரத்தில் நல்லா காஞ்சிரும். பட் இருந்தாலும் டாய்ஸை வந்து ஒரு அரை மணி நேரம்னாலும் வெயிலில் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அன்றைக்கி பார்த்து வெயிலே இல்லை, இந்த மாதிரி தான் நான் ஏதாச்சும் முக்கியமாக ஒன்றை வந்து துவைக்க போடுற அன்னைக்கு காலையில் வெயில் அடித்த மாதிரி இருக்கும், அந்த மதியத்துக்கு மேலே வெயில் சுத்தமாக இல்லை, ஆனாலும் காற்று நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு. எப்படியும் ஒரு அரை மணிக்கூரில் அடிக்கிற காத்துக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இந்த துணி 2 நாளாக இந்த சோஃபாலேயே இருக்குது. நானும் சரி முடிஞ்ச அளவு பெர்ஃபெக்டாக இந்த விஷயத்த முடிக்கணும்னு நினைப்பேன், எப்படியாச்சும் எனக்கு வந்து அது 1 நாள் 2 நாள் ஆகிடுது. தொடர்ந்து 2 நாள் கரெக்டாக இருந்தேன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையில் வந்து சொதப்பல் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் மடித்து வச்சிடணும்னு சொல்லிட்டு டிவியில் பாட்டு போட்டுவிட்டு இருந்த துணி எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு. அவ்வளோதான், அன்றைக்கி டே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக போச்சு. இப்போ வந்து இந்த விலாகில் கண்டினியூ ஆக போகிறது வந்து நம்மளோட ஆரி ப்ளவுஸ் கலெக்ஷன். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹியூஜான கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆல்ரெடி என்னோடய ஆரி ப்ளவுஸ் வந்து நான் கொஞ்சம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இங்கே இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய தங்கச்சிங்களோடது. நம்ம தங்கச்சிங்களோடதுனாலே நமக்கும் அது உரிமை உண்டு, தேவைன்னா நம்ம கூட வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கா. இது எல்லாமே அவளே டிசைன் பண்ணது. அவள் வந்து ஆரி டிசைனிங் வந்து பண்ணிகிட்ருக்கா, சைட் பை சைடு ஒர்க் பண்ணிட்டும் இருக்கா. இதை வந்து சைடாக வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவள் கற்றுக்கிட்டு இது வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கா. சிம்பிள் டிசைனில் இருந்து ரொம்ப கிராண்டான டிசைன் வரைக்கும் வெளியில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கா. இப்போது ஆரி ப்ளவுஸோட ட்ரெண்ட் வந்து கம்மி ஆகவே இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு பட்டு கட்டினோன்னா சிம்பிளாக ஆரி போடணுங்கிற ஆசை இருக்கும். அப்படி தான் எங்களுக்கும் ஃபஸ்ட்டு அந்த ஆசை இருந்துச்சு. வெளியில் தைக்க கொடுக்கும்போது ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொன்னாங்க, 2000 தான் ஸ்டார்டிங்கே சொன்னாங்க. கொஞ்சம் 2-3 ப்ளவுஸ் தான் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டோன்னா நம்மளே இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் என்னோடய சித்தி பொண்ணு ஃபஸ்ட்டு அவள் வந்து வெளியில் தான் கோர்ஸ் படித்து அவள் வந்து வீட்லேயே சும்மா ப்ளவுஸ் எல்லாமே அவளுக்குன்னு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் நான் ஆரி கற்றுக்கிட்டது வந்து என்னோடய தங்கச்சிக்கிட்ட இருந்து தான். ஆனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்கல, ரொம்ப பேசிக்காக உள்ள ஸ்டிச்சஸை மட்டும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2-3 ப்ளவுஸ் தான் நான் டிசைன் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு டைம் சுத்தமாக இல்லை, அதனால் நான் அது பக்கமே போகிறது கிடையாது. இப்போ என்னோட தங்கச்சி வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாள், அவளோட மெயின் கோலே என்னென்னா எல்லாரும் ஆரி ப்ளவுஸ் போடணும், அதுதான் அவளோட மென்டாலிட்டி. அதாவது இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இவ வந்து ஒப்பீனியன் கேட்பா, அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 1000 சொன்னாங்கன்னா அதுக்குள்ள மாடல் எல்லாமே இவ காமிப்பா, 1500. சில டைம் வந்து பிரைடல் ப்ளவுஸ் எல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியான ப்ளவுஸ் மாடல் வந்து கொண்டு காமிப்பாங்க. இவ வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி முடிஞ்ச அளவு அதுலேருந்து ரொம்ப கம்மி பண்ணி ரேட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஸோ அதனால தான் நான் வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கன்னியாகுமரியில், நாகர்கோவிலில், வெளியூரில் இருந்தெல்லாம் கூட பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆரி ஸ்டிச் பண்ணணும், ரேட் கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவளை காண்டாக்ட் பண்ணுறதும் ஒன்று தான், என்னை காண்டாக்ட் பண்ணுறதும் ஒன்று தான், ஏன்னா என்னோடய தங்கச்சி தான். ஸோ அதனால தான் நான் தைரியமாக கூட சொல்கிறேன், உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுப்பா. அதுக்கு நான் கேரண்டி, நான் வந்து 100% கேரண்டி இந்த விஷயத்தில் எடுத்துப்பேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட கூட கேட்கலாம். நான் தங்கச்சியோட இன்ஸ்டா ஐடி அதை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன என்கொயரி வேணாலும் நீங்கள் வந்து அவகிட்ட டிஎம் பண்ணி கேளுங்க. என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்பான். அது போக நிறைய பேர் ஆரி கிளாஸ் எடுப்பீங்களான்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. ஆனால் தங்கச்சிக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் டைம் இல்லை, ஏன்னா வந்து அவள் வெளியிலையும் அவளோட ஜாப் தனியாக பார்த்துட்டு இருக்கிறனால, இதை பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கனால இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கிற ஐடியா அவளுக்கு
அளவுக்கு இல்லை, பட் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நம்ம கற்றுக்கிட்டதை நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடு, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் மேபி அதுக்கும் அவளுக்கு பிளான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கும் வந்து என்கொயரி பண்ணி கேட்டுக்கலாம். நானே நம்ம சேனலில் வந்து அதை அப்டேட் கூட பண்ணுறேன். இனி ஒரு 2 சம்மர் லீவில் நான் மறுபடியும் ஆரி கிளாஸ் வந்து தூசி தட்டி படிக்க ஆரம்பிக்கணும். தங்கச்சிக்கிட்ட போய் தான் படிக்கணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு டிசைனும் அவளே வந்து ஸ்டிச் பண்ணுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவள் வந்து செய்வாள். இப்போ ஃபுல்லாகவே அவளுக்கு ரிப்பீட்டடாக சேம் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அவகிட்ட தைக்க கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப எங்கேயுமே போகமாட்டாங்க. ஏன்னா தெரியும் இதை விட கம்மியாக வேறு எங்கேயுமே ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தான் அன்றைக்கி கம்பல் பண்ணி கூட இந்த வீடியோ எடுத்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆரி ஒர்க்குங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, பயங்கரமாக முதுகு வலிக்கும். ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அதனால தான் நானே அதை வந்து ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அந்த பிளவுஸை சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணி போட்டால் கூட அதுக்கு ஒரு தனி அழகு தான் இருக்குது. இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தி பொண்ணு, இவள் தான் வந்து எக்ஸ்பர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஓன் சிஸ்டர், கடைசி தங்கச்சி, அவள் கூட நல்லா ஆரி ஒர்க் பண்ணுவாள். ஆனால் வந்து அவளுக்கு டைம் வந்து ரொம்ப எடுத்து மெனக்கெட்டு பண்ண மாட்டாள். அவளுக்கு தேவைன்னா மட்டும் அவளோட பிளவுஸை வந்து டிசைன் பண்ணிப்பாள். அதுக்கப்புறம் என்னோடய மாமா பொண்ணு அழகாக ஆரி போடுவாள். நாங்கள் எல்லாருமே அதான் குரூப்பாக வந்து கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வந்து படித்தது தான். ஏன்னா வெளியில் தைக்க கொடுக்குறப்போ நாங்கள் நிறையா ஏமாந்துருக்கோம். ஒரு வாட்டிலாம் ஊரில் எங்களோட பிளவுஸில் லேஸ் வச்சு தைச்சிட்டு ஆரின்னு சொல்லி எங்கள் தலையில் மசாலா அரைச்சி அவ்வளோ பைசா வந்து பிடுங்கியிருக்காங்க. 3000 கொடுத்து வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்ட ஒரு கலை தான் இந்த ஆரி டிசைனிங். இனி இந்த சம்மர் லீவில் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு விலாகில் நான் ஆரி எப்படி போடுவாங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதெல்லாம் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படினா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதை நம்ம கற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவும் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஏரியாலலாம் இருந்து பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து தங்கச்சியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது உங்களோட விருப்பம் தான். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குன்னா நீங்கள் 4 விசாரிச்சுட்டு கூட ஒரு ஆப்ஷனாக நீங்கள் இவகிட்ட கூட ப்ரைஸ் கோட் வாங்கிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதம் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். தீரன், பிரணவ், செயின்ட் அப்ரஹாம், சுஸ்மிதா, அமீரா, சோனியா, சிந்துஜா, ஆரோன், கவிமித்ரன், பாஷா, இவங்க எல்லாத்துக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய் சொல்ல சொன்னவங்க மௌனி, தனிஷ்கா, அனிஷ்கா, ஆர்த்தி, கிருஷிக், தீபா, வின்சி, மடாரா, குர்மித்ரா, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டெய்லி மினி விளாக்ஸில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பை பை.